ஹாய், ஞாபகம் இருக்கா என்ன? இருக்கும் இருக்கும் இருக்கணும். இவனிங் வீலி பெறும் என் ஃப்ரெண்ட், நம்ம எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு டான்ஸ் வேணும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஓகே ஓகே ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன். ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி அஞ்சனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடையேறதுக்கு அப்பா துப்போன் எடுத்தான் நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வரையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. மாப்ள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளை பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாரா, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. பக்கத்துல அவன் மூஞ்சிய பார்த்தியா, திருவிழாவில் டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கான். தெரியாது. சத்தியமா தெரிவாரல, மனசுக்கு அசைப்பட கூடாதான் சிரிச்சேன். லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. இவனுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், அதுவும் ஒரு பின்னால். அவ பேரு இன்பலிச்சு. இவனுக்கு ஏழு பேரும் மொத்தமா அவளை காதலிக்கிறாங்க. காலையில கரெக்டா ஏழு மணிக்கு இன்பலட்சுமி வேலைக்கு போவா. வேலைக்கு போறதுக்கே எடுக்கிற பஸ் பஸ் நம்பர் 11. பாவம் பயணிங்க, அடுத்த பஸ் ஸ்டாப்ல 6:30 வெயிட் பண்ணுவானுங்க. மொத்தத்துல இதுதான் முடிவு. 7 மணிக்கு மேல 7 விதமான ஸ்டைல்ல 7 விதமான காதல். Yeah.
பண்ண.